வணக்கம் நம்மளே. நம்மளோட சேனலோட வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடைசியாக வந்து சோனியில் வந்து சோனி ஆல்ஃபா 6400 அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iamastudent.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கலாம். ஏன் எங்கேருந்து வாங்கினா, இவங்க வந்து கொஞ்சம் மற்ற இடத்த விட அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதை விட இவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இவங்களோட கம்மியாக வந்துச்சு, ப்ளஸ் ஆஃபரும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் பாக்ஸ் பார்க்குறீங்க. மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கிஃப்ட் கார்டு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, நான் அடுத்த முறை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கார்டில் யூஸ் பண்ணி நான் ஒரு 500 ரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கார்டை வந்து நான் பிரித்து எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட் கார்டு, ஸோ தேங்க்ஸ் ஃபார் பையிங் அட் student.com சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா iamastudent.com அடுத்த முறை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் 500 கூப்பன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸோ இப்போ பேக்ஸை வந்து பிரிப்போம். பேக்கேஜிங்லாம் பார்த்தா பக்காவாக வந்து ரொம்ப சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது அப்படின்னு நம்பலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தெர்மோகால் வச்சு தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தூக்கி வீசினா கூட, அந்த பாக்ஸை தூக்கி வீசினா கூட டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரீயாக கேமரா பேக்கும் ப்ளஸ் கேமரா பாக்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஓனாக எடுத்து வெளியே வைக்கிறேன். ஸோ இது கேமரா பாக்ஸ், அதுக்கப்புறம் கேமரா பேக். ஸோ எத்த வந்து பாக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு மரமாக வச்சுட்டு ஸோ கேமரா பேக் பார்த்திங்கன்னா பபுள் கவரை வச்சு பக்கா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. கேமரா பேக் ஆக்சுவலாக வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஃப்ரீயாக தந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து ஃப்ரீயாக வந்து இந்த கேமராக்காண்டி ஒரு அழகான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. சோனி பேக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸ்ட்ராப் பண்ணுற அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராப்ஸ். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணால் பக்கமான குஷன், அதாவது கேமரா பேக் அப்படி கீழே விழுந்தால் கூட கேமராவுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. குஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் முன்னே இருக்க ஒரு சின்ன பவுச், அதில் அந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து கேமரா பாக்ஸை வந்து பிரிப்போம். பக்காவை வந்து பபுள் கவரில் வந்து ப்ராப்பராக வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பாக்ஸை வந்து பிரித்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோனி ஆல்ஃபா 6400 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 வருஷம் வாரண்டிக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரீ மெமரி கார்டு கொடுத்துருக்கோம் இன்சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதனோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1x1 பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோடய பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கிலீஷ்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து வேறு லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் அதனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சோனி ஆல்ஃபா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அக்சசரிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, சோனி இந்த கேமராக்கு என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை பிரிப்போம். பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃப்ரீயாக 64GB மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சோனியோடது கிளாஸ் 10
94 MB/s அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. U3 UHS 1 Type. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு வாரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது வாரண்டி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் கேமராவும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அக்சசரிஸாக முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர். ஸோ இதோட சார்ஜிங் அடாப்டர் அதுக்கப்புறம் பவர் கேபிள் அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேபிள் யூஎஸ்பி கேபிள் அதுக்கப்புறம் ஒரு சோனியோட ஸ்ட்ராப். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ஃபான்ற ஒரு சிம்பல் இருக்குது ப்ளஸ் சோனி அப்படின்னு அவங்களோட லோகோவும் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒரு 1020 mAh கொண்ட ஒரு பேட்ரி. அதுக்கப்புறம் ஒரு ஐபீஸ்க்கான அந்த கப்பு. அவ்வளோதான் ஆக்சசரிஸ். இப்போ வந்து கேமரா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கேமரா வந்து ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு குஷன் பேப்பர் மாதிரி இருக்குது, அந்த பேப்பரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சோனி ஆல்ஃபா 6400 கேமரா. வழக்கமாக வந்து மற்ற கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து லென்ஸையும் கேமரா பாடியும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து டிஃபால்ட்டாகவே மவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸோடு மவுண்ட் பண்ணி வரதுனால பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்சிடி ஸ்க்ரீனு, மேலே பார்த்திங்கன்னா அந்த டயல் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அந்த ஃபீல், அந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் சோனி கேமரா வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நிக்கான் 3300 அப்படிங்கிற மாடல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்லி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும். இந்த கேமரா வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்டரிக்கான கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் மெமரிக்கான கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பேட்டரி போகிறதுக்கும் ப்ளஸ் அதே மாதிரி மெமரி கார்டை வந்து போகிறதுக்கான போர்ட்டு வந்து சாரி அந்த கம்பார்ட்மெண்ட்டும் வந்து உள்ளவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லாக் பண்ணி பண்ணால் போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணுவோம். மேபி பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேட்டரியில் வந்து கம்ப்ளீட் சார்ஜ் இல்லாமல் தான் வந்து கொடுப்பாங்க, நம்ம தான் வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் இல்லை, ஆன் ஆகலை. ஸோ அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. ஒரு பக்காவான ப்ரொஃபஷ்னல், அதாவது ஒரு என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமரா. ஸோ அடுத்து இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஏபிஎஸ் சி சைஸ் 24.2 MP கொண்ட சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதனோட ஐஎஸ்ஓ என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 to 32,000 வரைக்கும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர் செகண்டுக்கு வந்து 11 photos வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 425 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் டைம் ஐஃபோ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் டைமாக வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஷூட்டிங், அதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட கேமரா சவுண்ட் வரக்கூடாதுன்றது சைலண்ட் ஷூட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் டு ஃபோக்கஸும் ப்ளஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் வந்து டச் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்களோட சென்சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்மார்க் சிஎம்ஓ சென்சார். அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பயான்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேமரா வந்து 4K HDR வீடியோ வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டோல்பி டிஜிட்டல் ஆடியோ ஃபெசிலிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து வைஃபை இருக்குது, அதுக்கப்புறம் HDMI போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஃபைண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, என்எஃப்சி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கேமரா வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோ குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னா, முதல்ல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட இருக்கிற ஆன 7X வச்சோம், இல்லை ப்ளஸ் வந்து 1+60 வச்சு தான் வந்து இதுவரைக்கும் நம்ம வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ இனிமேல் வர வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து சொல்கிறேன். அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிவ்யூ மாதிரியும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இல்லை இந்த கேமரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக நன்றி.